சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா என்னுடைய அனைவருக்கும் பரிசு அப்படிங்கற ஒரு நிகழ்ச்சியோட அப்டேட் ஒன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஷாப்ல என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக 50% ஆஃபர் போட்டுருக்கேன். சோ என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருமே இது யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்கிறேன். அது எப்படின்னு சொல்லிடுறேன். அதாவது 50% அப்படின்னா மொபைல் அண்ட் மொபைல் அக்சசரிஸ் மொபைல் சர்வீஸ் அண்ட் மொபைல் அக்சசரிஸுக்கு 50% ஆஃபர் போட்டிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் நோக்கியா பட்டன் மொபைலுக்கு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலும் எவ்வளோ வாங்குவாங்க? 100 ரூபா வாங்குவாங்க. ஆனால் என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் வெறும் 50 ரூபா வாங்குவேன். இது போக இதே மாதிரியே எல்லா சர்வீஸுக்கும் பட் டிஸ்பிளே பேட்டரி பேக்கேஜ் இதுக்கு மூணுக்கும் தவிர இந்த மூணுக்கு வெறும் 15%, அதாவது 15%, மற்ற எல்லா சர்வீஸுக்கும் 50%. இது மட்டும் கிடையாதுங்க, என்னோட அக்சசரிஸ்க்கும் போட்டிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டெம்பர் கிளாஸ், டெம்பர் கிளாஸ் வந்து எல்லா கடையில நீங்கள் எவ்வளோ ஒட்டுவீங்க? நான் வந்து ஆக்சுவலாக என்னுடைய கஸ்டமருக்கு எவ்வளோ ஒட்டுவேன்னா 50 ரூபாய்க்கு ஒட்டுவேன். அதுவே என்னுடைய சப்ஸ்கிரைபர்களாக இருந்தால் அவங்களுக்கு வெறும் 25 ரூபாய்க்கு ஒட்டுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ஆஃபர் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் பார்க்க போகணும்னு ஃபஸ்ட்டு டாபிக் போயிடுவோமா? என்னன்னா நான் இதனால் வரைக்கும் அனைவருக்குமே பரிசு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டுருக்கேன். அதில் வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்குமே கிஃப்ட்டு பரிசு பொருள் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அந்த நிகழ்ச்சியை நான் கடைசியாக ஞாயிற்றுக்கிழமை கடைசியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு மாதிரி பண்ண போகிறேன். கடைசி நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி வந்து ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்கும், அதாவது நாளைக்கு. அதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சியை நான் எப்படி மாற்ற போகிறேன்னா, இதனால் வரைக்கும் நான் வந்து யூடியூப்பில் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், கதை கவிதை எழுதியிருக்கேன். அதை நான் சொந்தமாக கிரியேட்டிவிட்டியாக சொந்தமாக எழுதுனா கதை கவிதை, அது என்னுடைய திறமை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், உடல்நலங்கிற ஒரு டாபிக் பண்ணுறேன். அது ரொம்ப ஒரு சில பேருக்குமே தெரிஞ்ச ஒரு சில விஷயம், அதை வந்து எல்லாருக்குமே சரி எல்லாருக்குமே தெரியுமே அப்படிங்கிறதுக்காக நான் அனுபவபூர்வமாக கற்றுக்கிற ஒரு சில விஷயங்களையும் உடல்நலம் மூலமாக நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது போக நான் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதாவது நானாக கற்றுக்கிட்டதும் சரி நான் கற்றுக்கிட்டு வந்ததும் சரி அதை வந்து சர்வீஸாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து நான் ஒரு சான்ஸ் கொடுக்க போகிறேன். என்னென்னா நான் எப்படி என்னுடைய திறமையை நான் எடுத்து போட்டேன்னு, அதே மாதிரி உங்களுடைய திறமையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருந்தீங்கன்னா நான் உங்களுக்காக என்னுடைய சேனலில் பப்ளிஷ் பண்ண போகிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில பேர் வந்து நல்லா டிராயிங் வருவீங்க, ஒரு சில பேர் நல்லா பேசுவீங்க, ஒரு சில பேர் நல்லா கதை கவிதை சொல்லுவீங்க, சூப்பராக எழுதுவீங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ், உங்களுடைய திறமையை நீங்கள் வீடியோவாக சின்ன வீடியோவாக ஒரு 3 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா அதை நான் என்னுடைய சேனலில் பப்ளிஷ் பண்ணுவேன். இது மட்டும் இல்லைங்க, ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கூட, இப்போ நீங்கள் ரோட்டில் போய்கிட்டு இருக்கீங்க, அங்கே வந்து தண்ணி ஓடுது, நீங்கள் அதை கூட ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், தண்ணி ஓடுது, தண்ணி வந்து எவ்வளோ முக்கியம், அது வந்து இப்படி அசால்ட்டாக ஓடுது அப்படிங்கிற மாதிரி அந்த தண்ணியை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி ஒரு வீடியோ கூட நீங்கள் எடுத்து போடலாம். இது மட்டும் கிடையாதுங்க, இன்னொன்று, இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அது வந்து நிறைய பேருக்கு தெரியலை, இல்லைன்னா யாருக்குமே தெரியலை அந்த விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா, இல்லைன்னா நீங்கள் அனுபவபூர்வமாக ஏதாவது ஒரு விஷயம் நீங்களாக கற்றுக்கிட்டுருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை கூட நீங்கள் எடுத்து வீடியோவை எடுத்து என்கிட்ட கொண்டு வரலாம். அது வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லை நேரடியாக கொண்டு வரலாம். அதையும் நான் என்னுடைய வீடியோவில் போடுவேன், சரி என்னுடைய சேனலில் பப்ளிஷ் பண்ணுவேன். ஓகே, இதனால் உங்களுக்கு என்ன யூஸ்? ஒன்றும் கிடையாது, உங்களுடைய திறமை வந்து வெளிக்கொண்டு வரப்படும், எல்லாருக்குமே தெரியப்படுத்தப்படும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் பண்ணுற அந்த நல்ல விஷயம், அதாவது விழிப்புணர்ச்சி வீடியோவை பார்த்து நிறைய மாற்றங்கள் வர சான்சஸ் இருக்குது. ஓகே, நிறைய பேர் அவங்களும் ஆர்வமாக ஆவாங்க, சரி இந்த மாதிரி நம்ம பண்ணோமே நல்ல விஷயமா இருக்கே அப்படின்னு. இது மட்டும் கிடையாது, இதனால் உங்களுக்கு நான் ஒரு பரிசு பொருள் கொடுக்க போகிறேன். அது எப்படி கேட்குறீங்களா, இப்போ உங்களுடைய வீடியோ நான் போடுறேன், அந்த போட்டதுக்கப்புறம் உங்களுடைய வீடியோ ஒரு 100 பேர் பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ப்ரைஸ் கண்டிப்பாக தருவேன். அதுவே 1000 பேர் பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் பெரிய ப்ரைஸாக தருவேன். இதுவே 2000 பேரை பார்த்துருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விலை மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் கண்டிப்பாக தருவேன். எக்ஸாம்பிளுக்கு மொபைல் ஃபோன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விலை மதிப்பு பெருசாக உள்ள ஒரு ப்ரைஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தருவேன். ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா என்னுடைய நம்பர் மேலே இருப்பாங்க, இது கால் பண்ணி கேளுங்க, நான் தெளிவாக சொல்கிறேன், என்னால் நேரில் வாங்க தெளிவாக கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன டெமோ ஒன்று காட்டுறேன். நான் என்னுடைய லைஃப்பில் ஒரு அனுபவபூர்வமாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டேன், ஸோ அதை சொல்கிறேன் பாருங்களேன். அப்படின்னா இப்போ ஒரு சில பேர் வந்து வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா
அப்படியே படுத்தே கிடப்பாங்க. ஒரு வேலை செய்ய சொன்னா ரொம்ப அலுப்பா இருக்கு, ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, எந்த வேலையும் செய்ய முடியாது அவங்களால. ஒரு சில பேர் சீக்கிரம் எந்திரிக்க ஆசைப்படுவாங்க, நான் எந்திரிக்க முடியாது, ரொம்ப டயர்டா இருக்கு, எந்திரிக்க முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் எதனால அவங்களுக்கு ஏன் அப்படி எந்திரிக்க முடியல, ஏன் அலுப்பா இருக்கு, ஏன் சோம்பரியா இருக்கு? படம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதை தவிர வேற வேலை அவங்களால கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. எதனால இதை மாத்த முடியுமா? கண்டிப்பா முடியுங்க. ஏன்னா ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணும்போது அது நம்மளுடைய ஜீனில் வந்து பதிஞ்சிரும். அப்படி ஜீனில் என்ன விஷயம் பதிஞ்சிச்சோ அதுதான் நம்மளாக மாறிடுவோம். இதுதான் ஒரு விஷயம். இப்போ அதை நம்ம எப்படி மாற்றணும்னா, தொடர்ந்து நீங்கள் என்ன செய்ய விருப்பப்படுறீங்களோ அதை தொடர்ந்து செய்யணும். இப்போ ஃபஸ்ட்டு நாள் ஒரு விஷயம் செய்யும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, அந்த விஷயம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும், செய்ய கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுவே ஒரு வாரம் தொடர்ந்து ஒரு வாரம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தெரியும், அவ்வளோ சோம்பேறித்தனமாக இருக்காது, ஒரு அல்பாவும் இருக்காது. இதுவே மூணு மாதம் தொடர்ந்து மூணு மாதம் பண்ணிட்டீங்கன்னு தெரியுமா, அந்த விஷயம் உங்கள் லைஃப்பில் சர்வசாதாரணமாக செஞ்சு போவீங்க. இப்போ எப்படி பேசும்போது நம்ம சரளமாக பேசுகிறோம், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அது ஒரு இதே தெரியாது, ஒரு அல்பாவோ ஒரு சோம்பேறியாவோ தெரியாது, சரளமாக செஞ்சு போவீங்க. ஏன்னா நம்மளுடைய ஜீனில் வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயம் பண்ணும்போது அது அதுவாகவே நீங்கள் மாறிடுவீங்க. அதுக்கு ரீசன் தான் இது. இது வந்து நான் என்னுடைய லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ உங்கள்கிட்ட இப்போ ஷேர் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்களும் ஒரு லைஃப்பில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் ஒரு வீடியோவாக எடுத்து நம்மகிட்ட கொண்டு வரலாம், அதை நான் வந்து உங்களுக்காக பப்ளிஷ் பண்ணுவேன். ஓகே, இது மட்டும் கிடையாது, ஆல்ரெடி சொன்னது தான், உங்களுடைய திறமையை கொண்டு வரதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் செஞ்சீங்கன்னா அதை ஒரு வீடியோ எடுத்து நீங்கள் கொண்டு வரலாம். இப்படி என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்காக நான் ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, உங்களுக்கு இன்னும் சந்தேகமாக இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க, இல்லைன்னா நேரில் வாங்க பேசுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோமா, பாய்.